இங்கே டான்ஸ் நடிக்கும் சிந்துஜா. சிறிய வயதில் ஆமா இந்த நாடக கலையை நன்றாக புரிந்திருந்த நடனமாடி கொண்ட சிந்துஜா பாபா அவருக்கு இந்த கலையை மேம்மேலும் வளர பாடுகிறோம். படிச்சுக்கிட்டே இருக்கு பாபா, குடும்ப வறுமையினால தொழில் செய்கிறாங்க, நல்லா பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்திருக்காரு மாமா. அதுபோல எல்லாரும் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அடுத்த சூழ்நிலை சிறப்பாக வந்துடுவாங்க. என்னை பாராட்டி பொன்னாடியை போட்டு ஊர் பொதுமக்களுக்கு மிக்க போட்டு அமைப்பாளருக்குரிய அருமை என்ன கிராமத்திற்கு முருகனுக்கும் நமது விழா கமிட்டியாளர் அண்ணன் பொண்ணுமலைக்கு நன்றி சொல்லலாம். ஒரு பொண்ணு போயிருவேன் ஒழுங்கா பேசி போட உனக்கு காலையில 6 மணி வரைக்கும் நான் உனக்கு புருஷன். உண்மையிலேயே இந்த பொண்ணு வந்து 8வது படிக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மையான விஷயம், இந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க. கொஞ்சம் இந்த வறுமையிலையும் நாடகத்துக்கு வந்ததே காலையில பள்ளிக்கூடம் போகணும். அப்படிதான் வந்து 30 நாள் நாடகம் கண்டிப்பா மாதம் 30 நாள் நாடகம், அதுல 100 ரூபா குறைச்சு கொடுத்தா வேண மட்டும் 70 தடவை சுத்துறது இப்படியா? ஆனா வந்து இந்த வறுமையிலதான் வந்து இந்த நாடகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் பொண்ணு மலர் அண்ணன் சொன்னாரு, இப்ப இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கத்தனைக்கு சொன்னாரு. அந்த பொண்ணை நம்ம ஊர் மேடைக்கு கொண்டு வரும். அந்த சீலக்காரி அம்மனுடைய அருளால அந்த பொண்ணு அடுத்த வருஷம் நல்ல நிலைமைக்கு வரணும். உங்களுடைய ஆசீர்வாதமும் வேணும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. உங்களை மாதிரி நல்ல ஒரு கிராமங்களும் நகரங்களும் உங்களை மாதிரி நல்ல ஒரு மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் நாடகங்களை மென்மேல வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே ஏரியாவில புதுசு சொன்னாங்க மரியாதை கொடுத்தேனா மரியாதை கிடைக்கும். தேவையில்லாம பேசின சின்ன பிள்ளையா சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். நடத்தி விடுவ நீ அப்படி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப மைசெட்டுக்காரர் யார வச்சிருக்காரு சொல்லு பாப்போம். எல்லாம் தெரியும் தேவையில்லாத சைக்கிள் போக கேப்பு கிடைச்சிருச்சுன்னா லாரியை தள்ளிடுவேன் உள்ள. என்கிட்ட பேசல கவனம் வேணும் சித்துச்சா,
பேரை பார்த்தீங்களா சிந்திச்சா மூக்கு சிந்தலையான் புரியாத. தெரியுமா 70 கிலோ மிளகாய நம்ம அருப்புக்கோட்டை சந்தையில வாங்கி வரட்டு வரட்டு அம்மையில வச்சு அரைச்சி இதுல பண்ணது மாதிரி இருக்கிற பரம்பரை பூரா இழுக்கிறாளுங்க நீ பஞ்சமில்லதே வேலை வாருன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் கேட்காம நாடகத்துக்கு வந்தேன். ஆனா இது எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இது வேணும், இன்னமும் வேணும். என்ன வேணும்? நிறைய வேணும். நான் வாங்காத அசிங்கம் கிடையாது, நான் வாங்காத இது கிடையாது, நான் பராத அசிங்கம் கிடையாது. இருந்தாலும் எல்லாம் படிச்சிருக்கீங்க, உண்மைதானே? என்ன கேட்டாலும் சொல்லுவீங்க. காட்டுல தீ புடிச்சா என்ன தீ? காட்டு தீ. மலையில தீ புடிச்சா என்ன தீ? மரம் தீ. மரத்துல தீ புடிச்சா என்ன தீ? மரம் தீ. புளியில தீ புடிச்சா என்ன தீ? புளி தீ. சரி அதனால என்ன வயசுனாலும் பேசுறீங்க. உண்மைதானே? சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலே அது மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்தாலே. ஆமா, அது ஒண்ணாதான் கொட்ட வந்துச்சான். பரவாயில்ல, அப்ப பரவாயில்ல, நல்லா தான் பிள்ளை பேசுது. இந்த பிள்ளை இப்படி போட்டா சரிபடாது. நம்ம வந்து வேற மாதிரி புடிச்சாதான் சரி. எப்படி நம்ம ஆட்டத்துல புடிச்சிருவோம். அதே மாதிரி இவனை இப்படி போட்டா சரி வராது. நம்ம வாழைக்கு போவணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறோம். சரி, நீங்க வந்து நல்லபடியா எங்க சீலக்காரி அம்மனுடைய அருள் பெற்றுட்டு போங்க. அடுத்த வருஷம் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வரணும்னு சொன்னாரு. இது மாம்பழ சீசன், நான் அந்த வியாபாரத்தை பாக்குறேன். மாம்பழ வியாபாரம். உங்க மாம்பழ மாம்பழத்திலே பல வகை மாம்பழம் உண்டு. சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம், அதே மாதிரி காசாலட்டு, அப்படி பல வகை மாம்பழம் உண்டு.
அதுல எந்த வகை மாம்பழம் உங்க வகை மாம்பழம் எனக்கு வந்து கொஞ்சம் பழுத்து புகை ஓட்டது மாதிரி இருக்கு. நான் பத்தி அம்மா உங்க அப்பா கிட்ட வாங்கினா சும்மா இது உதக்காயா தடுத்து சொல்லுங்க பாப்பா ஏவா தடுத்து சொல்லுங்க ஏன் கோபப்படுறீங்க? தவறா சொல்லல. நம்ம ஊர்ல அண்ணன் பொண்ணுமலை அண்ணன் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. சரி, அவர் வீட்டுல தண்ணி மோந்துட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப உனக்கு அர்ச்சண்டா இருந்துச்சு. உனக்கு இருந்துகிட்டு வர்றேன்னு சொல்லி சந்துக்குள்ள போயிருந்தேன். தண்ணி கொண்டு வந்துட்டாரு வாங்க சொல்லி கூப்பிட்டா சொல்லுவேன். இவ கையில புல கட்டிக்காரி, இவ கையில புல கட்டிக்காரி, அடி வந்தாலும் அடி மதுரை சொன்னாண்டி தொண்டைக்கு சேராடா. இவங்க பிரிக்கா வயசு ஆறரை கட்டையில பாடுறவங்க வேற. அதனால மினரல் வாட்டர் தண்ணி தான் குடிப்பாங்க. இவங்க ஹோட்டல்ல சாப்பிட போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆள் பார்சல் வாங்கிட்டு வந்ததா இவங்க சாப்பிடுவாங்க. என்னைக்குமே ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேங்க. உடம்புக்கு வந்து எனக்கு பிடிக்காது. அப்படி வந்தாலும் அடி
யாரு கொடுத்து வச்சிருக்கோ? என் பேரு பொந்துஜாவா அவர் பேரு மாட்டு அவன் பேரு தான் பொந்துஜாவா அந்த பேர் வேணாம்
உங்களுக்கு வேற பேர் வைக்கிறேன். உங்க பேர் வந்து சக்கு, என் பேர் வந்து சுக்கு. நக்குன்னு வைப்போம். என்ன கூப்பிடுற? என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூ, சிந்தாமணி